பங்காளி ஆமா, இந்த போலீஸ்கார பயிலும் அட்டூழி தாங்க முடியலையே. நாம ஊர்வலம் நடத்துவோம், கூட்டம் போடுவோம், அடிதறிய பண்ணுவோமையா? அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, நீங்க என்ன ஊர்வலத்துக்கு பர்மிஷனா? ஆமா ஆமா, நீங்க வாங்கிருப்பீங்க. ஆனா நம்ம ரேஞ்சே வேற. மரியல் மரியல்ல மெட்ராஸ் சிட்டி அல்லகளை படுத்திட மாட்டேன், அப்பதானே நம்ம பவர் தெரியும். ஆனா ஒண்ணு பங்காளி, இந்த கமிஷனர் பையன் மட்டும் எனக்கு பர்மிஷன் இல்லன்னு சொல்லட்டான், என் குடிச்ச தாய்ப்பாலாம் வாந்தி எடுக்க வச்சிட மாட்டான். வேடிக்கைய பாரு, வேடிக்கைய பாரு, வரதா கலக்கிடுறா. டேய், நீங்களா இங்க அமைதியா இருங்க, நான் அதோ வந்துடுறேன். எனக்கு கதை முடிஞ்சது. மொட்டைக்கு ஆப்படிக்க போறான். ஐயோ சாமி, ஐயோ ஐயோ வேணாம், ஐயோ ஐயோ அப்பா அம்மா, ஐயோ 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 வேணாம், அப்பா ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. சொல்ல கைப்படுற போடுறோம் சரிடா. வா, நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு போலீஸ் கமிஷனர், நீங்க இங்க அடிக்கடி வரணும், உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? நீங்க சொல்ல மக்கள்லாம திடீர்னு வந்துட்டீங்க, அதனால உங்களை சரிவர கவனிக்க முடியல. உங்க ஆளுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? ஏமா கதை கண்டப்பா. நலந்தானா? அம்மா பழம் கக்கி இருப்பிய அங்க, எப்படி இங்கேயும் அதே அப்படி பின்னிட்டானா? ஆமா, எலும்பெல்லாம் எண்ணிருப்பான. சார், ஒரு மாசமா தீவிரமா விசாரணை பண்ணி பார்த்தோம், வாசிம் கான பத்திரம் உண்மை எழுதும் தெரிஞ்சுக்க முடியல. சார், அவனை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பேசாம அவனை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருவோம். நோ 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 நோ, உலகமே தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் பிடிச்சிருக்கான்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். வசிம் கான்ற இன்டர்நேஷனல் கிரிமினல சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம நம்மளையே டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிச்சு இந்த கேஸை நம்மளே டீல் பண்ணுறது நல்லது. வாசிம் கானை பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கே பெருமை தேடி தந்தது மிஸ்டர் வல்லரசு தான். இந்த கேஸை அவர்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும். மிஸ்டர் வல்லரசு, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல எனக்கொன்னும் ஆட்சேபனை இல்லை சார். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு கைதிக்கு தண்டனை கொடுக்கறது அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து மனம் திரும்புறதுக்காக கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுதே தாதாக்கள் தாதாக்களாவும் ரவுடிகள் ரவுடிகளாவும் தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. கோஷ்டி சேர்ந்து ஒரு நேர்மையான ஜெயில் அதிகாரியை தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில வாசிம் கான் மாதிரி ஆளுங்களை வச்சு விசாரிச்சா அவனால பல பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அதனால அவனை தனி ஜெயில வச்சு விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிற அதிகாரிகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே, யூ ப்ரோசீட். Thank you, sir. Hello, Manikam here. Over. Ella ready? Everything is ready, sir. Over. Good
மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க மாணிக்கம்? நல்லா இருக்கேன் சார். இந்த விஷயத்துக்காக என்ன ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்டும் பக்கவா பண்ணிட்டேன் சார். எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, உங்க பர்மிஷன் இல்லாம அலோவ் பண்றதில்ல சார். நம்ம கேம்புக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் கூட இந்த டிவியில நல்லா தெளிவா தெரியும் சார். வாஷிங் கானோட சின்ன அசைவு கூட இது மூலம் ஃபாலோ பண்ணலாம் சார். உள்ள போலாமா சார்? யா இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க மட்டும் தான் உள்ள போகணும். எந்த பொருள் உள்ள போய் வெளியே வந்தாலும் தரவா செக்அப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஆயுதம் எல்லாம் இவனை பாதுகாக்கிறதுக்காக தான். உங்களால அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவனே உங்க கோபத்தை தூண்டி விட்டா கூட அவசரப்பட்டு நாகர்கோவில் மார்க்கெட்ல ரவுடியோட கையை பிச்ச மாதிரி பிச்சிடாதீங்க. Welcome, Mr. Vallarasu. Welcome. Enna visarika? Special officer. Toilet security. Total waste. Engitte irundhu endha thadaiyum kandupidikka mudiyadhu. Ippa mattumilla eppovum o adhigaram indha area varaikkunda. பட் ஏ அதிகாரம்? இந்த உலகத்தோட கடைசி எல்லை வரைக்கும். அது நேத்து வரைக்கும் தான். இனிமே உனக்கு எல்லை மட்டுமல்ல, எல்லாமே இந்த நாலு சவத்துக்குள்ளதான். நீ ஒரு சாதாரண போலீஸ்கார சர்வாதிகாரி இல்லே. உனக்கு இருக்கிற அதிகாரத்தை விட வாசிம் கானுக்கு இருக்கிற மேன் பவர் மணி பவர் அதிகம். இப்போ நினைச்சா கூட நான் தப்பிச்சு போக முடியும். வசிம்கான், இது சாதாரண ஜெயில் இல்ல, என் பாதுகாப்புல இருக்கிற கோட்டை. என்னோட இருக்கிறவங்க எல்லாம் கொள்கைக்காக தமிழ் மண்ணையும் தாய் நாட்டையும் காக்க இருக்கிற கூட்டம். இவங்களை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ கேன், என்னால எதுவும் செய்ய முடியும். பாதுகாப்புல இருந்துகிட்டே இந்தியாவோட பாதுகாப்பை சிதறடிக்க முடியும். இங்க பணத்துக்காக நாட்டைய காட்டி கொடுக்கிற கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இந்த நாட்டுக்காக உயிரிய கொடுக்கிற கூட்டம் கோடிக்கணக்கில் இருக்கிறா. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம, போட்டுக்கு துணி இல்லாம, இருக்க இடம் இல்லாம இருந்தா கூட உம்மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்கடா. நீ மட்டுமல்லடா, உன் மாதிரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும், எத்தனை கோடி பிரச்சனையை உருவாக்கினாலும், இந்தியாவையும் இந்தியாங்கிற உணர்வையும் அழிக்க முடியாதரா. உங்களை பத்தி தெரியாதா? என்ன பெரிய இந்தியன் ஆட்சி கையில இருந்தாலே கோடி கோடியா சம்பாதிச்சுக்குவீங்க. அவங்கள தட்டி கேட்கணும்னா உண்ணாவிரதம் இருப்பீங்க. கொடி புடிச்சு ஊர்வலம் போவீங்க. அகிம்சன்வீங்க, சமாதான சமத்துவம்வீங்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் புலம்வீங்க. தேகோ ஏக் தின் ஹம் இந்தியா கோ துக்குடே துக்குடே கரேங்கே. இந்த நாட்டை நாங்க சுடுகாடா மாத்தாமா விட மாட்டோம். அப்படி நான் செய்யல. மேரா நாம் வாசிம் கான் நஹி. ஏ பாதுகாப்புல இருக்கிற கைதிங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டா உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறேன். கார்கில் போர் கத்து கொடுத்தது மறந்து போச்சா உங்களுக்கு? இத பார், எங்களுக்கு அகிம்சையும் தெரியும், அணுகுண்டு வெடிக்கவும் தெரியும். காந்தி பிறந்த இதே நாட்டில்தான் சுபாஷ் சந்திர போஸும் பிறந்திருக்கார். நான் காந்தியா நடந்துக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே நீ நடந்துக்கிறது தான் இருக்கு.